உண்மையாக இதில் நான் பார்க்குறது தேர்தல் விதி நம்புகிறல் தான். நான் ஏற்கனவே சொன்னது இதுதான், இவையெல்லாம் எடுபடாது, இந்த மண்ணிலே எடுபடாது. நான் மிக தெளிவாக உதாரணம் சொன்னால், எங்கட மக்கள் எங்களுடைய விடயங்களிலே அன்னப்பட்சி போல எது சரி எது புலி என்று பகித்து பிரித்து பார்த்து தீர்மானம் எடுத்தவர்கள் எடுக்கக்கூடியவர்கள் என்பதால் வரலாற்றிலே அவ்வாறு செய்திருக்கிறார்கள். இது மக்களுக்கு தெரியவன் ஒரு அரசியலே எனக்கு போடு என்று சொல்கிறது வேறு. இப்போ சில பேருக்கு இந்த குணம் வந்துட்டு அவனே வெல்ல வேணாம் அவனுக்கு, நாங்கள் அப்படி சொல்லலையே. நாங்கள் எங்களை ஆதரவீங்கள் என்று தானே சொல்கிறோம். நாங்கள் அவர்கள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தமிழ், நான் இப்போ உண்மையாக சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய ஏகோபித்து ஒரு ஒன்று நான் சொல்லலை, ஏகத்துவ கட்சி என்று நான் சொல்லலை, ஏகப்பிரதேசம் நான் சொல்லலை. அது மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். பட் மக்கள் பெரும்பான்மையாக எங்களை இதுவரை தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள், வருவார்கள், செய்வார்கள். நிச்சயமாக மக்கள் எங்களோடு நிற்பார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மகா யாழ் மாநகர சபை விஞ்ஞாபனத்திலே புதிய உத்தேச மாநகர சபை கட்டிடம் பற்றி அது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்ற கருத்து ஒரு விமர்சித்திருக்கிறார். அதை நான் அந்த 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 அம்சத்தை சேர்த்தவன் என்ற முறையில் நான் ஒன்றை பொறுப்பாக சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் 2016 வரை ஒரு தடவை முன்னெடுக்கப்படவில்லை. உலக வங்கியினுடைய அதிகாரிகள் இங்கே வந்தபொழுது அவருடைய கலந்துரையாடல் ஏற்கனவே பல நடந்த முறையில் இறுதி இடை கடைசிக்கான முதல் அவங்க கலந்துரையாடலே நான் அதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் என்னையும் அழைத்திருந்தார்கள் அந்த கலந்துரையாடலே. நான் 1.5 மணித்தியாலம் பேசாமல் இருந்துவிட்டு மாநகர சபை கட்டடம் பற்றி பிரஸ்தாபித்தேன். அப்போது அவர்களுக்கு அந்த மாநகர சபை கட்டட விடயம் அவர்களுடைய எல்லை செயல் எல்லை எல்லைப்பிறப்புக்குள்ளே இல்லைன்னு சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், இலங்கையிலே இருக்கிற அத்தனை உள்ளூராட்சியிலேயுமே கட்டடம் இல்லாத மாநகர சபை இதுன்னு சொல்லி, ஆகவே நீங்கள் மெண்டேட் இல்லைன்னு சொன்னார்கள், உங்களாலே அது முடியும் என்று நான் வாதாடி 4 நாட்களுக்கு பின் அவர்களே இந்த நிதி தேடி ஆதாரமாக நான் அந்த கொழும்பில் இருந்து சுதர்சன் தான் இந்த கச்சேரியில் இதை செய்த அரசாங்க அதிபர் உட்பட அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் எடுத்து எனக்கு 4 நாள் சொன்னார், உங்களுடைய முயற்சியின் பயனாக நிதி பெறப்பட்டிருக்கிறது, இந்த திட்டம் தொடரும் என்று சொன்னார்கள். 2வது கலந்துரையாடலையும் நான் சொன்னேன். இப்பொழுது அதை பல ஏற்கனவே அது மட்டுமல்ல, திரு பாஸ்கரலிங்கம் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு இதை இந்த நிதியை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்ட உடனே அவர் அவர்களோடு அந்த அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அதை உறுதிப்படுத்தும்படி கோரியிருந்தார். அந்த செயல்பாட்டிலே நடக்கிறது. இப்பொழுது மீண்டும் பாட்டலி சம்பிக்கர் அணுவக்கனுடைய அந்த அமைச்சில் இருந்து கூட 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு அது கிடைக்கிறது. இதெல்லாம் நாங்கள் தான் செய்தோம். நான் செய்தாலும் நான் சார்ந்த கட்சி தான் செய்கிறது. ஆகவே எங்களுக்கு அதை பற்றி பேசுகிற உரிமை இருக்கிறது. அது ஏதோ முன்கூட்டி முடிவு செய்தது நாங்கள். ஆகவே நாங்கள் அதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது மிக தவறான கருத்து. எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை முடிவு எந்த சபை வந்தால் யார் வந்தாலும் அந்த சபை ஊடாக அதை நிறைவேற்றக்கூடிய வேண்டிய பொறுப்பும் உரிமையும் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் அதையும் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இல்லை, அது நான் தலைமையோடு பேசி அந்த வகையில் அது சட்ட சம்பந்தமான விஷயமாக இருக்கின்றபடியால் தலைமைக்கு அதை கவனத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் மூலமாக அதை செயல்படுத்தலாம்.